வணக்கம். ட்விட்டரில் ஐயோ அம்மா கொள்கிறாங்க அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கை இந்தியா லெவலில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்க்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. என்ன ஹேஷ்டேக், அதுக்கு பின்னாடி என்னன்னு பார்த்தா அஜித் ஃபேன்ஸ் தான் இப்போ இந்த ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அண்ட் நிறைய மீம்ஸை அந்த ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணி ஷேர் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய அரசியல் விளையாட்டே தமிழ்நாட்டில் ஆரம்பமாயிருக்கு அப்படிங்கிறதான் ஒரு உண்மை. ஏன்னா நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து இந்த அரசியல் கட்சி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் தேசிய அளவுலேயும் சரி மாநில அளவுலேயும் சரி எந்த விதமான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் பெருசாக ஈடுபட மாட்டார். ஆனால் அவரை வச்சு ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் ஒரு ஹேஷ்டேக் தான் இது. இது ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ எல்லாருமே கீனாக வாட்ச் பண்ணிட்டுருக்கிறாங்க. இன்றைக்கி நாம் இந்த ஹேஷ்டேக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை பற்றி தான் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு காந்தி டாக்ஸ். இப்போ நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு வந்து படம் ஏதாவது வரப்போகுது அப்படின்னு பார்த்தா ஐயோ அம்மா கொள்கிறாங்க அப்படிங்கிற பேரில் எல்லாம் எந்த படமும் வரப்போகிறதில்ல. பொதுவாக இந்த மாதிரி ஆக்டர்ஸோட மூவி ஏதாவது ரிலீஸ் ஆக போகுதுன்னா அந்த மூவியை வச்சு ட்ரெண்டிங் போகும். இப்போ ஜெயிலர்னு ட்ரெண்டிங் போயிட்டுருக்குது, அடுத்து லியோன்னு ட்ரெண்டிங் போகும். ஆனால் அஜித்குமார் அவர்களுக்கு வந்து அடுத்த படம் என்னன்னு பார்த்தா விடாமுயற்சி அப்படிங்கிற படம் இருக்குது. சரி, விடாமுயற்சி அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகணும், ஆனால் அது ட்ரெண்ட் ஆகலை. ஐயோ அம்மா கொள்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேக்கை எல்லோரும் ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அஜித் ஃபேன்ஸ் தான் இதை ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஹேஷ்டேக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு அரசியல் விளையாட்டே அதிலிருந்து வெளியில் வருது. என்னன்னா இந்த ஐயோ அம்மா கொள்கிறாங்க அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆரம்பம் எங்கே போகுது அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இருக்கிறாரு. அவர் வந்து திமுகவை சார்ந்து இப்போ கரண்ட் ரூலிங் பார்ட்டியோட அமைச்சர் தான். அவர் வந்து ஒரு மீட்டிங் அவரை ஒரு பேட்டியில் எடுக்கும்போது அவர்கிட்ட ஒரு கேள்விகள் நிறைய கேள்விகள் வரும்போது அதில் ஒரு கேள்வி நடிகர் அஜித்குமார் அவர்கள் பற்றி வரும்போது அவர் அஜித்குமார்னா எனக்கு யாருன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. இதுதான் ஆரம்ப புள்ளி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது எந்த விதமான பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் விஷயங்களை நடிகர் அஜித்குமார் அவர்களும் பேசலை அண்ட் அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் பேசலை. ஜஸ்ட்டு அந்த ஒரு பேட்டியில் வந்து அஜித்குமார் அவர்கள் யாருன்னு தெரியாது அப்படின்னு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொன்னதுலேருந்து அதை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு ஐயோ அம்மா கொள்கிறாங்க அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை அஜித் ஃபேன்ஸ் வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. எதனால் ஐயோ அம்மா கொள்கிறாங்க அப்படிங்கிற ஹேஷ்டேக் போகுது அப்படின்னா அது வந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களை வச்சு இந்த ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை ஆரம்பித்து வச்சது யார் அப்படின்னு பார்த்தா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தான். ஆனால் ட்ரெண்டிங்கில் யூஸ் பண்ணுற ஹேஷ்டேக்கை யாரை நோக்கி போகுது அப்படின்னா கருணாநிதி அவர்களை நோக்கி போகுது. என்ன அப்படின்னா ஒரு பீரியடில் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது கருணாநிதி அவர்களை வந்து கைது பண்ணாங்க. அதாவது நம்ம எல்லாத்துக்குமே மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா 90s கிட்ஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லோரும் தூங்கி காலையில் முழிக்கும் போது எல்லாத்துக்குமே ஸ்கூல் லீவு விட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கருணாநிதி அவர்களை வந்து நள்ளிரவில் வீடு புகுந்து போலீஸ் வந்து கைது பண்ணாங்க. இந்த கைதுக்காக அடுத்த நாள் வந்து ஸ்கூலெல்லாம் லீவு விட்டாங்க. மோஸ்ட்டாக இது வந்து 2K கிட்ஸுக்கு வேணால் இது வந்து ஒரு நியூஸாக இருக்கும், இல்லை ஒரு ஆர்டிக்கலாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்காக கூட அவங்க பார்த்துட்டு போயிருக்கலாம். பட் மோஸ்ட்டாக 90s கிட்ஸ் வந்து இதை வந்து கண்ணு முன்னாடி இதை எல்லாருமே பார்த்தவங்க தான். அந்த இதில் வந்து அந்த சூழ்நிலையில் வந்து நள்ளிரவில் வந்து கருணாநிதி அவர்களை வந்து கைது பண்ணும்போது அவர் வந்து ஐயோ அம்மா என்னை கொல்றாங்க, ஐயோ அம்மா என்னை கொல்ல போகிறாங்க இப்படியெல்லாம் அவர் கத்துவார். என்ன பண்ணன்னு தெரியாமல் அவர் கத்துவார். ஏன்னா போலீஸ் வந்து நடு ராத்திரியில் அவரை வந்து குண்டு கட்டாக தூக்கிட்டு போவாங்க, அதனால் அவர் இப்படி கத்துவார். ஆனால் அதை அந்த ஒரு லைன்ஸை வந்து யூஸ் பண்ணி ஒரு ஹேஷ்டேக்கை க்ரியேட் பண்ணி அந்த ஹேஷ்டேக்கை தான் அஜித் ஃபேன்ஸ் ட்ரெண்ட் பண்ணுறதா இப்போ ட்விட்டர், அதாவது இது இப்போ வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சோஷியல் மீடியா சைட்டை, அதில் போயிட்டுருக்கு. சரி, அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொன்னதுக்கும் எதுக்காக கலைஞர் கருணாநிதி அவர்கள் வரைக்கும் போய் அவரை இழுத்துட்டு வந்து இந்த ஹேஷ்டேக்கை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் ஸ்டோரி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா அந்த டைமில் எல்லாம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து சினிமாவோட லிங்கான ஒரு பர்சன். அதாவது இப்போ இருக்க தமிழ்நாடு சிஎம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அந்தளவுக்கு சினிமாவோட ஒரு லிங்கான ஒரு பர்சன் கிடையாது. பட் கருணாநிதி அவர்கள் வந்து சினிமாவோட டைரக்ட் கான்டாக்டில் இருந்த ஒரு பர்சன். கதை திரைக்கதை வசனம்னு அவர் பண்ணாத ஒரு விஷயமே கிடையாது சினி ஃபீல்டுக்குள்ளே.
அதனால் அப்பப்போ அவருக்கு வந்து அவரை வந்து புகழ வைக்கிறதுக்கும் அவரை புகழ்ந்து நிறையா மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். நடிகர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வருவாங்க, நடிகர் நடிகைகள்லாம் ஒன்று சேர்ந்து வருவாங்க. இதுவும் 90s கிட்ஸுக்கு நல்லா தெரியும். நம்ம ஸ்கூல் படித்த டைமில் எல்லாம் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். அதில் வந்து சீஃப் மினிஸ்டராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தார் அப்படின்னா அவரை பாராட்டி ஏதாவது விழா நடத்துவாங்க. அதில் ரொம்ப பேர் போன விழா என்ன அப்படின்னா பாசத்தலைவனுக்கு ஒரு பாராட்டு விழா அப்படிங்கிறது தான் ரொம்ப பேர் போன ஒரு விழா. மோஸ்ட்டாக இந்த வேர்டை வந்து கேட்காத 90s கிட்ஸ் இருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ட்ரூத். அந்த மாதிரி ஒரு நடந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து எல்லாமே சினிஃபீல்டில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ்லாம் எல்லாருமே வருவாங்க. வந்து அவங்கவுங்களோட பார்ட்டிசிபேஷனையும் அவங்களோட கான்ட்ரிபியூஷனையும் கொடுப்பாங்க. அதில் அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து மேடையில் ஏறி ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாரு. அந்த மேடையில் கூட நடிகர் சூர்யா அவர்கள் இருந்தார், நடிகர் விஜய் அவர்கள் இருந்தார், அப்புறம் கீழே வந்து சீஃப் மினிஸ்டராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் உட்கார்ந்துருந்தார், அண்ட் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் இருந்தாருங்க. எல்லாருமே இருந்தாங்க. இப்போ நம்ம யார் யாரெல்லாம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சினிஃபீல்டில் கொண்டாடிட்டு இருக்க ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனில் இருந்தாங்க. அந்த மேடையில் வந்து நடிகர் அஜித்குமார் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்லாம் நடக்குது, இதுக்கு வந்து நடிகர் நடிகைகளை எல்லாம் ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க கட்சிக்காரங்க, கம்பல் பண்ணி அதாவது ஒரு மிரட்டல் மாதிரி தான் போகிறாங்க அப்படிங்கிறத ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா நேராக சீஃப் மினிஸ்டரை பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டாரு, கட்சிக்காரங்கள்லாம் மிரட்டுறாங்கய்யா ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க, இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து சொன்னார். இது வந்து அப்போது ஒரு சென்சேஷனல் விஷயமாக தான் போச்சு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. என்னென்னா அவர் அப்படி சொல்லி முடிக்கும்போது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கீழே உட்கார்ந்துருந்தார், சிஎம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பக்கத்தில் உட்காந்துருந்த ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எந்திரிச்சதுக்கு கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது வந்து அந்த டைமில் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்த ஒரு விஷயம், அண்ட் அது வந்து ஒரு மாதிரி ஒரு டிஸ்கிரேஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து அது ஒரு அவமானம், ஏன்னா நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து மேடை ஏறி கட்சிக்காரங்கள்லாம் மிரட்டுறாங்க இந்த மாதிரி மீட்டிங்க்கு வர சொல்லி மிரட்டுறாங்க. ஏன்னா அந்த மீட்டிங்கே எதுக்கு அப்படின்னா பாசத்தலைவனுக்கு ஒரு பாராட்டு விழா அப்படிங்கிறதா அந்த மீட்டிங்கே, அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களை பாராட்டு அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறதுக்கு தான் நடிகர்கள் சங்கம் சார்பாக எல்லோரும் ஒன்று கூடி அதை நடத்துனாங்க. ஆனால் அந்த ஒரு இது வந்து வாலண்டரியாக எல்லோரும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக மக்களுக்கு காட்டுற ஒரு விஷயம். ஆனால் கம்பல் பண்ணி தான் ஆளுங்களை கூட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து ஓப்பனாக மேடையில் பேசிட்டார். யாருமே பேசுகிறதுக்கு யோசிச்ச பேசுகிறதுக்கு துணிவில்லாமல் இருக்கிற ஒரு விஷயத்தை தைரியமாக அவர் பேசினார். அதுக்கு தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எந்திரிச்சு கையெல்லாம் தட்டினார். ஆனால் அந்த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்டை எப்படி போய் முடிஞ்சது அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையை பேக்லாஷை வந்து ஏற்படுத்துச்சு தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாகவும் சரி ஈவன் நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கும் சரி. உடனேவே அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு நடிகர் அஜித்குமார் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா கோபாலபுரம் போய் கலைஞர் கருணாநிதி அவர்களை நேரில் பார்த்து அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவர் வெளியில் வந்தார். இதுவும் இதில் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறத அஜித்குமார் அவர்கள் புரிஞ்சுட்டார். வயதின் அடிப்படையில் அவர் ஒரு மூத்த தலைவர், அதனால் அவரை நேரில் போய் சந்திச்சிருவோம்னு சொல்லி அஜித்குமார் அவர்கள் போய் சந்தித்து கலைஞர் கருணாநிதி அவர்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இந்த ஒரு மாதிரியாக போன இந்த முட்டல் மோதலில் முடித்து வச்சார். இது ஒரு ஹார்ட் ரியாலிட்டி, இது ஒரு ஹார்ட் ட்ரூத், இது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சைடை காட்டும் போது இன்னொரு சைடையும் நான் காட்டலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த விஷயம் நடந்துருச்சு. இப்போ இதைத்தான் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அஜித்குமார் அவர்களையா உங்களுக்கு யாருன்னு தெரியல, அமைச்சர் துரைமுருகன் அவர்களே உங்களுக்கு அவர் யாருன்னு தெரியலையா, போய் உங்களோட கட்சி தலைவருமா இருந்த தமிழ்நாடுல இதுக்கு முன்னாடி முன்னாள் சிஎம்மா இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களோட அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அப்போ தெரியும் அஜித்குமார் அவர்கள் யாரு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த மொத்த ஹேஷ்டாகோட ட்ரெண்டிங்கான விஷயமே. இதுக்காக தான் இதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு சோசியல் காஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதாவது ஒரு சமூகத்துக்காக முன்னெடுக்கப்பட்ட ஒரு ஹேஷ்டேக் அந்த மாதிரிலாம் எந்த சீனும் இங்கே கிடையாது. ஜஸ்ட்டு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து நடிகர் அஜித்குமார் அவர்கள் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னதுக்கு அஜித் ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு ஹேஷ்டேக்காக ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இது மூலமாக அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா அஜித்குமார் அவர்கள் வந்து ரொம்ப பெரிய ஆள், வேணும்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சு பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் ஒரு இது. ஆனால் இதை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கேமை இப்போ தமிழ்நாட்டில் நிறையா பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா பிஜேபி. என்ன அப்படின்னா அஜித்குமார் அவர்கள் வந்து பெருசாக எந்த அரசியல் ஈடுபாடும் இல்லாமல் அவர் தனித்தா அவர் உண்டு, அவர் குடும்பம் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு அவர் பாட்டில் போயிட்டுருக்கிறாரு. இப்போ நடிகர் ரஜினிகாந்த் ஆகட்டும், நடிகர் கமலஹாசன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அரசியல்
அண்ட் அரசியல் சம்பந்தமான விஷயங்களெல்லாம் பேசுறது, அரசியல் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறாங்க. ஈவன் நடிகர் விஜய் அவர்கள் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய விழாலாம் நடத்திட்டாரு, அதில் டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கறதா சொல்லி அவரும் ஒரு அவரோட பொலிட்டிக்கல் கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி எந்த விதமான பொலிட்டிக்கல் கேமையும் ஸ்டார்ட் பண்ணாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஆக்டர், அதாவது நான் ஆக்டர், என்னோட வேலை நடிக்கிறது மட்டும்தான், அதிலிருந்து சம்பாதிக்கிறது மூலமாக என் குடும்பத்தை நான் பார்த்துப்பேன், என்னோட ஹாபீஸ்ன்னு ஒன்று ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிற ஒரே நபர் நடிகர் அஜித்குமார் அவர்கள் தான். இப்போ அவரை வந்து வச்சு தான் பாலிடிக்ஸே ஸ்டார்ட் ஆகிருக்குது. என்ன அப்படின்னா, பிஜேபி தரப்பில் வந்து எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற கான்செப்டை ஒர்க் அவுட் பண்ணுறாங்களாம். அதாவது இப்போ வந்து அஜித் ஃபேன்ஸ் எல்லோரும் சேர்ந்து திமுகவை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து ஜஸ்ட்டு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து யாருன்னு தெரியாதுன்னு சொன்னதுக்கு விளையாட்டுத்தனமாக பண்ணிகிட்ருக்கிற ட்ரெண்டிங் தான் இது. இதில் யாரும் வந்து நேரில் போய் அமைச்சர் துரைமுருகன் அவர்களோட வீட்டு வாசலில் நின்று போராட சொல்லுங்கள், யாருக்கும் அந்த துணிவுலாம் கிடையாது. சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்டிங் வேணால் பண்ண முடியும், அதுக்குன்னு அமைச்சர் வீட்டு வாசலில் போயெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. அதனால் அஜித்குமார் அவர்களை யாருன்னு தெரியாதுன்னு சொன்னீங்க அப்படின்லாம் யாராலையும் கேட்க முடியாது. இது அஜித்குமார் ஃபேன்ஸ் அவர்களுக்கும் அவங்களுக்கும் தெரியும். இப்போ வந்து இதை என்ன காட்டுறாங்க அப்படின்னா, பிஜேபி வந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து திமுகவை எதிர்க்கிறீங்க, நாங்களும் திமுகவை தான் எதிர்த்துட்ருக்கோம், அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன், இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துப்போம், நம்ம ரெண்டு பேரோட காமன் எதிரி யாருன்னா திமுக அப்படிங்கிற மாதிரி இதை பிஜேபி கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா அஜித்குமார் அவர்கள் வந்து பெருசாக எந்த ஈடுபாடும் காட்டுறதில்லை பாலிடிக்ஸில், பட் அவரை வந்து ஒரு பக்கமாக இழுத்தா, ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பிஜேபி பக்கம் இழுத்தா தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஓட் பேங்கை திரட்ட முடியும். ஏன்னா 18 வயசுக்கு மேலே ஓட்டுரிமை வச்சிருக்க நிறைய பேர் அஜித் ஃபேன்ஸாக வெளியில் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு ஓட்டு வாங்க முடியுங்கிற ஒரு சின்ன பெட்டி பாலிடிக்ஸை பிஜேபி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உடனே இப்போ பிஜேபி சார்பாக உள்ள சின்ன சின்ன குரூப்ஸ் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, அஜித்குமார் அவர்கள் யாருன்னு தெரியுமா, அவர் வந்து நேரடியாக சிஎம்ஏ எதிர்த்தார், அவர் தைரியமாக பேச நினைக்கிறத பேசுவார், அவர் பேசுனதுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களே கைத்தட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது மூலமாக திமுகவை அவங்க ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதாச்சு இதில் ஒரு என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பாக அஜித்குமார் அவர்கள் வந்து நான் அதுக்காக பாஜகவுக்கு ஆதரவாக நான் இறங்க போகிறேன்னு சொல்ல வர்றதுக்கு 1% கூட சான்ஸே இல்லை. அவர் அந்த மாதிரியான பர்சன் தான். ஈவன் அஜித் ஃபேன்ஸ் கூட என்ன பண்ணன்னு தெரியாமல் என்னென்னலாம் பண்ணிட்டுருக்குறாங்க இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில். இது மூலமாக ஒரு பெரிய விஷயத்தை திருப்பி எல்லோரும் மூழ்கடிச்சிட்டாங்க. அதாவது இதே அஜித்குமார் ஃபேன்ஸ் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இப்போ நீட் எக்ஸாமை ஒரு இஷ்யூவாக வச்சு ஒரு மாணவர் தற்கொலை பண்ணியிருக்கிறாரு ஜெகதீஸ்வரன்னு, அதுக்கடுத்து அவரோட அப்பாவும் தற்கொலை பண்ணி இறந்துட்டார். இந்த விஷயத்தை பற்றி ஒரு மாணவர் வெளியில் வந்து ஓப்பன் டாக் கொடுத்துட்டாரு. இதை பற்றி ஒரு பிரம்மாண்டமான ட்ரெண்டிங்கை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஏன்னா இதை வச்சு திமுகவை கவுண்டர் பண்ண முடியும். ஏன்னா திமுக 2020 நாங்கள் வந்தால் நீட்டை பேன் பண்ணுவோன்னு சொன்னாங்க, அது என்ன ஆச்சுன்னு கேட்டு ட்ரெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இல்லைன்னா இது வந்து பிஜேபி தான் பண்ணுறாங்க இந்த நீட்டை வந்து அப்படின்னு அதுக்கு எதிராக என்னென்னு கேள்வி கேட்டிருக்கலாம். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் தான் ஏன் நீட்டு இருக்குது, ஏன் நீட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் பதில் கிடைக்கும். ஏன்னா இப்போ ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்க பாதி பேர் நீட் எக்ஸாம் எழுதுற எலிஜிபிலிட்டி உள்ள ஒரு பீப்புள் தான் இதை ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் நடந்து முடிஞ்சு 1-2 நாள் கூட ஆகலை, டப்புன்னு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு ஐயோ அம்மா கொள்கிறாங்க அப்படிங்கிற பேரில் ஏதோ பண்ணிட்டுருக்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி பிஜேபியும் தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க. இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, உங்களுக்கு என்ன தோணுது இதிலிருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டூ சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட மறக்காமல் வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.